ப்ரோ நான் சொல்லதால் தோனியோட தீவிரமான ரசிகர் நானு இங்க பாருங்க தோனியோட டேட்டர் போட்டிருப்பாரு ஆஹா 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 ப்ரோ ப்ரோ மாஸ் மா தோனி இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் இப்போல்லாம் எப்போ பார்ப்பாங்கன்னு பார்த்தோங்க வாய்ஸ் ஆயிடுச்சா தோனி வந்து இருக்கிற வரைக்கும் பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் அவர் இந்த பெரிய ரன்னுக்கும் போகல தோனி வந்து ஆக்சுவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா அவர் கூட வந்து டூப்ளஸி வந்து ஆக்சுவலாக முன்னாடி அவுட் ஆகிட்டார் தோனி கூட நல்லா பார்ட்னர்ஷிப் இருந்தார் தோனி அப்படின்னா ஆக்சுவலாக இல்லை எண்டில் வந்து வெயிட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பார் டூப்ளஸி வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு ஓவர் டூப்ளஸி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம வேணும் ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்து தோனி ஈஸியாக எடுத்திருப்பார் அவர் என்னன்னு தெரியலங்க போன வார போன வாட்டில் எப்படி இருந்தது அவர் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது போன இது எல்லாம் இந்த என்னான் தெரியல கொரோனா அப்படி இருக்கா அவரே அவர் தான் ஒரு வாட்டி கூட ப்ராக்டிஸ் எடுக்கணும் இன்னும் மேட்ச் இன்னும் நாங்கள் வரல உண்மையில் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பார்க்கலாம் இனிமேல் ஜெயிப்போம் வந்து வந்துடும் அப்படியும் பிளேயர் இல்லைங்க அவர் சிக்ஸே அவ்வளோ அடிக்கல சிக்ஸ் அடிப்பார் தான் நினச்சேன் ஃபோர் தான் அடித்தார் வந்தோடனே ஏன்னா சிக்ஸ் அடித்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் பார்க்குறதுக்கு மேட்ச் அவரும் அடிக்க தான் பார்த்து நான் அடிக்க முடியல டோனி இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் இப்பெல்லாம் எப்போ பார்க்கணும்னு பார்த்தோம் நிஜமாக தான் ஃபர்ஸ்ட்லாம் மேட்ச் ஜெயிக்கிதோ இல்லையோ டோனி ஆடுற வரைக்கும் ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம் அப்படி ஆனா அப்படி அப்படிதான் பார்த்தேன் என்ன பண்ணுது இன்னொரு பிரச்சனை என்னன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே கிரெடிட் வர மாட்டேன் இப்போ தோனி வந்து கடைசியில் வந்து ஒரு மூணு சிக்ஸ் தோனி நல்லா அடிச்சாரு அப்படின்றதான் அந்த டீம்ல வேற ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிருப்பான் சாம் கரன் போட்டிருப்பான் பேட்டிங் நல்லா நல்லா அடிச்சிருப்பான் அவனுக்கு கிரெடிட் போக மாட்டேன் அது ஒரு பிரஷர் போட்டுருவோம் அப்படின்னு தோணுது தோனி இருக்காரு அது இது பண்ணுவாரு பண்ணுவாருன்னு பிரஷர் போட்டுருவோம்னு தோணுது இன்னுமே ஏன்னா அவர் கரியர் ஆயிடுச்சு எயிட்டின் செவன்டீன் இயர்ஸ் பண்ணிட்டாரு கரியர் இன்னுமே வந்து அவரே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வராது பிளஸ் தோனி வந்து எல்லாரும் தெரியல அவர் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டேஸில் அவர் பேட்டும் தொடாமல் அப்படி இருக்காரு திடீர்னு வந்து ஒரு மேட்ச்சை பர்ஃபார்ம் பண்ணோன்னா எப்படி பண்ண முடியும் அவருக்கு ஒரு டச் வேணும் அதுவும் இல்லாமல் நம்பர் செவனில் ஆடினது வர தப்பாக பேசுகிறாங்க அது அவர் அவர் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாரு சின்ன பசங்களுக்கு இப்போ தான் இனிஷியலாக டோர்னமெண்ட் இனிஷியலாக தான் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம் டோர்னமெண்ட் கடைசியில் யார் எப்படி ஆட முடியும் அதனால அப்போ வந்து சீனியர்ஸ் அவர்லாம் ஸ்டெப் அப் பண்ண வரணும்னு நினைக்கிறேன் ஸோ தோனி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போனால் ஒரு செட் ஆகிடுவார் ஒரு ஆள் வந்து அவரோட வயசு வந்து பார்த்தீங்களா ஏன்னா வயசு அந்த வயசெல்லாம் வந்து அவன் நிற்கிறதுக்கே தனருவான் அவர் பா டைவ் அடிக்கிறாரு ஃபிட்டாக ஆடிட்டார் ப்ரோ ஆனால் ஒரு நா நானூற்றி எண்பது ஏதோ நாலு கழிச்சு பேட்டை தோடுறாரு ஒரு ரெண்டு மேட்ச் போனோம் ப்ரோ அவருக்கும் ப்ரெஷர் முன்னாடி இருக்கவனா அடிக்கணும் எல்லாத்தையும் அவர் அடிக்கணும் அப்படின்னா தான் பண்ணுறது முன்னாடி இருவாங்க எதுக்கு அப்போ அவர் மட்டும் உக்காஞ்சி லெவன் வேர்சஸ் ஒன்று விளையாட சொல்லலாம் இல்லை அவரால் முடியும் ப்ரோ இன்னும் ரெண்டு மேட்ச் அவர் போனாலும் ஃபிட் ஆகிடுவார் அவரும் ஆடுவார் ப்ரோ நல்லா கேப்டன்ஷிப் தான் ஜி இப்போ வந்து பேட்டிங்கு இப்போ விராட் கோலி ஆடுறாரு என்ன மாதிரி பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு நம்பர் ஒன் நம்பர் டூவில் இருக்கிறாரு அவர் நாத்துக்கு இப்போ ஒரு கப்பு கூட அடிக்கல கேப்டன்ஷிப் இல்லை கேப்டன்ஷிப் இருந்தால் மாஸ் காட்டலாம் ப்ரோ நான் தோனி தோனியோட தீவிரமான ரசிகர் நான் தோனியோட அவரோட தீவிரமான ரசிகர் நானு அவர் முன்னாடி ஜெயிச்சு கொடுக்கும் போதெல்லாம் எப்படி இது பண்ணாங்க விராட் கோலி நேத்து முன்னாடி ரெண்டு கேட்ச் விட்டதுக்கு பா அவருக்கு கேட்ச் விட்டாருப்பா இது அவர் மாதிரி ஃபிட்னஸ் யாருமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்மளே தட்டி 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 தான் இது பண்றோம் அவங்க முன்னாடி கப்பு ஜெயிச்சு கொடுக்கும்போது இது பண்ணும்போது நம்ம தூக்கி வச்சு கொண்டாடும் போது கொஞ்சம் யானைக்கே அடிச்சு இருக்காதா எனக்கு தெரிஞ்சது பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் இருக்கு பிராக்டிஸ் மேட்ச் தான் ஆனாங்க அடுத்த மேட்ச் சனிக்கிழமை இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள ராயிடும் வந்துருவாரு இம்ரான் தாயர்லாம் உள்ள இருந்தா அவரெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து நல்லா இன்னும் கூட கம்மி பண்ணிருக்கலாம் ரன்னு ஆனா சாம் கரண்ட் இருக்கனால அது கொஞ்சம் தெரியல அது மட்டும் நல்லா ஆடுறாரு பாலும் போடுறாரு துரு துருன்னு இருக்காரு நேற்று கூட ஒரு போர் போச்சு அவரு ஒருத்தர் போட்டு நல்லா தான் இருந்தது அது பாக்குறதுக்கு சாம் கரன் ஃபேக்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்றாரு நல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் வந்து சரி நல்லா ஸ்ட்ரைக் ரேட் எடுத்தோன்னே அஞ்சு பால் ஆடினாலும் எயிட்டீன் ரன்ஸ் டுவெண்ட்டி ரன்ஸ் நல்லா அடிச்சுட்டு அது போதும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே ஒரு இருபது ரன் அடிச்சாலே போதும் ஆல் நாளைக்கு டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சாலே போதும் நல்ல இது வந்துரும் ஸோ அது மாதிரி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது லாஸ்ட் டைம் பஞ்சாப் ஆடும் போதுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் அவர் ஹேட்ரிக் எடுத்து கூட வின் பண்ணுவார் அவர் அதே மாதிரி ஓப்பனிங் நல்லா ஆடுவார் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஷாம் கரனா இன்னும் முன்னாடி கூட ட்ரை பண்ணலாம் ஓப்பன் கூட பண்ண வைக்கலாம் ஏன்னா பஞ்சாப் ஓப்பன் தான் பண்ணார் அவர் ஓப்பன் கூட பண்ண வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா கிளியர் ஆடுறாருனா அப்போ பவர் பிளேயில் வெளில ஆள் இருக்க மாட்டாங்க தூக்கி விட்டால் ஃபோர் சிக்ஸ்னு போயிடும் ஆப்வியஸாக சாம் கரன் ஈஸியாக ஓப்பனே பண்ண வைக்கலாம் நீங்கள் அவருக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் சின்ன பையன் தைரியமாக ஆடுவார் இப்போ தேவதத் படிக்கலோ இல்லை ஒரு பிருத்திவிஷாவோ சின்ன பையனை தான் ஆட விட்றாங்க முன்னாடி தைரியமா எவ்வளவு பெரிய போலர் போட்டாலும் அடிக்கிறதுக்கு தான் பாப்பாங்க சோ அப்படியே உங்களுக்கு ஓப்பனா ட்ரை பண்ணலாம் முரளி விஜயோ இல்லை வாட்சன் கூட அந்தளவுக்கு மாட்டல அந்த மேட்ச் அந்த ராஜஸ்தான் மேட்ச் மாட்டிச்சு பட் ஆனால் அவுட் ஆகிட்டார் இந்த ராகுல் தேவட்டியா பாலில் சாம்கர் நல்ல பிளேயர் நல்லா ஆறாரு அவர் செம்ம பிக்கு அவர் எடுத்துக்கு டோனி இம்ரான் தயிரும் வந்து அவரும் அவர் இதுக்கு எடுத்துருவார் விக்கெட்டு அதே மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸில் கூட எல்லாருமே லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் லெக் போடுறவங்க மாதிரி தான் இருக்காங்க உள்ளே போகிற மாதிரி ஸ்பின்னர் சைடில் ஹர்பஜன் ஒருத்தர் தான் ஆஃப் ஸ்பின்னர் அவரும் இல்லை அதே மாதிரி அதுக்கு கேமியோ பண்ணிணா கேதா ஜாதவ் கொடுக்கலாம் ஆனால் தோனி ட்ரை பண்ண மாட்டேன் தெரியல பட் ஓகே இன்னும் ஃபஸ்ட்டு இப்போ தான் இனிஷியலாக இருக்காங்க போக போக நல்லா ஆடுவாங்க ப்ராவோ இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கானா உண்டு இந்த குவாரண்டைன் முடிச்சுட்டு வருங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனா உண்டு ஏன்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு பிளேயரும் இல்லை பிரச்சனை ஜடேஜா மட்டும் ஃபீல்டிங்ல வச்சு என்ன பண்ண முடியும் டூப்ளசிஸை மட்டும் பேட்டிங்ல வச்சு என்ன பண்ண முடியும் இல்ல ராய்டு வச்சு என்ன பண்ண எல்லாருமே கிளீனா ஆனா தான் பண்ண முடியும் சாம்கரன் ஆடுறாரு ரெண்டு பால் நல்லா ஆடுறாரு ஜாலியா இருக்கு பாக்கிறதுக்கு மூணாவால் அவுட் ஆகிட்டு போயிடறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பையன் நல்லா ஆடுறான்னு அப்படின்னு யோசிச்சோம்னா அடுத்த அவுட் ஆகிட்டு போயிடுறாரு பழைய சிஸ்க்கே மாதிரி இன்னும் வரல வந்தா இன்னும் விரதமா இருக்கும் ஆடுறதுக்கு சென்னை ஆனால் எனக்கு நம்பி இருக்கு கண்டிப்பா போவோம் அடிக்கும் ஏன்னா அவர் தலைவர் இருக்கிற மாஸ்க் ஆற்றுவாரு